ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து புதுமையான கோயில்கள், புதுசாக கட்டப்பட்ட கோயில்கள், ஏற்கனவே கட்டப்பட்ட கோயில்கள் வந்து மறுபடியும் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, அதிலெல்லாம் கலந்துருப்பீங்க. அதனோட பொருள் என்ன, அதில் நாம் கலந்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்குங்க. அதனால் கும்பாபிஷேகம் அப்படிங்கும்போது கும்பம் அப்படின்னா நிறைத்தல் அப்படின்னு பொருளுங்க. இதில் வந்து சைவர்கள் வந்து மகா கும்பாபிஷேகம்னும், வைணவர்கள் வந்து மகா சம்ப்ரோஷனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களால் யாகங்கள்லாம் வளர்த்தி அந்த தீர்த்த குடங்கள்லாம் வந்து நிறையா புனித நீர்களால் நிரப்பப்பட்ட தீர்த்த குடங்கள்லாம் வச்சு அந்த யாகத்தை வந்து பண்ணுவாங்க. அந்த தீர்த்த குடங்களில் இருக்கிற நீரை வந்து இறைவனுக்கு வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோயில் கலசம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே அந்த நீரை ஊற்றி நாம் வந்து அபிஷேகம் பண்ணுவோம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த புனித தீர்த்தங்களால் இறைவனுக்கும் இறைவனுக்கு கட்டப்பட்ட கோயில் கலசத்தின் மீதும் நாம் வந்து ஊற்றுறோம். அது மாதிரி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நிறையா பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த விக்கிரகத்துக்கும் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சக்திகள் வந்து கிடைக்குங்க. அந்த மாதிரி இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறையே புதுப்பிக்கிறாங்கன்னா அந்த 12 வருஷம் வரைக்கும் தான் அந்த சக்தி வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு இறைவனுக்கு வந்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்தப்படுறதன் மூலமாக மறுபடியும் வந்து சக்தியை வந்து உள்செலுத்துவாங்க. அதனால தான் இந்த கும்பாபிஷேகங்கிறது எல்லாருமே எல்லா கோயில்களையுமே வந்து கட்டாயமாக வந்து நாம் பண்ணிட்டு வரோம். அந்த வழக்கம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ கும்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கும்பத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பம்னா அது இறைவனோட உடல். அந்த கும்பத்தின் மேலே வந்து நூல் சுற்றிருப்பாங்க. அந்த நூல் வந்து 72,000 நாடி நரம்புகளை குறிக்கின்றது. அதில் உள்ள ஊற்றப்பட்ட நீர் வந்து இரத்தத்தை குறிக்கின்றது. அதில் இருக்கிற தங்கம், நாம் தங்கம் இது மாதிரிலாம் போடுவோம், அது வந்து ஜீவனை குறிக்கின்றது. அதன் மேலே வந்து தேங்காய் வைப்போம், தேங்காய் வந்து தலையை குறிக்கின்றது. கீழே வந்து தானியங்கள்லாம் பரப்பியிருப்போம், அது வந்து ஆசனத்தை குறிக்கின்றதுங்க. இந்த மாதிரி அந்த கும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இறைவனோட உடல், நாடி, நரம்பு, ஜீவன் எல்லாமே இது பண்ண ஒரு இதாக தான் நாம் நினச்சி அதை ஒரு கடவுளாக நினச்சி தான் கும்பம் அப்படின்னு வச்சு நாம் கும்பகலசம்னு வச்சு அந்த கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்போது 32 முக்கோடி தேவர்களோட அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வந்து கும்பாபிஷேகத்துக்கு இந்த மாதிரி கலந்துக்க முடியல, நான் பக்கத்து ஊரில் தான் இருந்தேன், இந்த மாதிரி கோயிலில் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாளைக்கு வந்து மண்டல பூஜை, 48 நாள்னா ஒரு மண்டலம், அந்த மண்டல பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 ஜென்மத்தில் பண்ண பாவங்கள்லாம் போய் நம்மளுக்கு புண்ணியங்களாக சேரும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறவி பயணம், இந்த பிறவியில் வந்து நாம் எதற்காக மனித பிறவி எடுத்திருக்கோம், எதற்காக ஆண்டவன் வந்து நம்மளுக்கு மனித பிறவியை கொடுத்துருக்கான், அதற்கு வந்து நாம் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன யாராருக்கு நல்லது பண்ணுறோம், யாராருக்கு தான தர்மங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அந்த பிறவி பயனை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த கும்பாபிஷேகத்தோட பொருளுங்க. இந்த அதை நான் ஏன் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தொளசம்பட்டிங்கிற கிராமத்தில் நேற்று வந்து கும்பாபிஷேகம் வந்து விமர்சையாக வந்து நடந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கோயில், ஒரு கோயில் முத்துக்குமரசாமி கோயில் அப்படின்னு, ஒரு முருகன் கோயில். அந்த கோயிலில் முருகன் வந்து குமரனாக காட்சியளிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ராஜகணபதி கோயில்னு ஒரு விநாயகர் கோயில்லையும் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சுங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, புனித தீர்த்தங்களால் அந்த புதுப்பிக்கப்பட்ட கோயில், இது புதுமையாக கட்டப்பட்டது கிடையாது, புதுப்பிக்கப்பட்ட 12 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து புதுமையாக புதுப்பிக்கப்பட்டு அதில் இருக்கிற வந்து விக்கிரகங்களுக்கு வந்து சக்தி கொடுத்த இதுதான் வந்து இந்த கும்பாபிஷேகம். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த ஊர் மக்களில் ஒரு 17 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மேட்டூர் அணைங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த மேட்டூர் அணையிலிருந்து அந்த புனித நீரை
அந்த கலசம் மூலமா கொண்டுட்டு வந்து தீர்த்த குடங்கள் மூலமா நடைப்பயணமாங்க மேட்டூர்ல இருந்து துளசம்பட்டி வரைக்கும் நடைப்பயணமா வந்து அந்த நீரை வந்து அந்த யாகத்துல வச்சிருக்காங்க. அந்த புனித நீரை வந்து முத்துக்குமர சாமிக்கும் விநாயகருக்கும் ராஜகணபதிக்கும் வந்து பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பல அந்த ஊர் மக்கள், பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பக்தர்கள் எல்லாருமே அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. நிறையா வந்து அன்னதானம்லாம் செஞ்சுருக்காங்க. நாங்களும் இங்கே சிங்கப்பூரில் இருந்தாலும் அந்த அன்னதானம் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோங்க. அரிசி, நெய், இந்த மாதிரி தயிர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்களும் வந்து ஆண்டவனுக்கு வந்து நாங்கள் எல்லா மக்களுக்கு வந்து அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த கட்டளைக்கும் 48 நாங்கள் வந்து இப்போ கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல, அதனால் வந்து 48 நாள் வந்து மண்டல பூஜை வந்து நடக்குது. அதற்காக நாம் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கட்டளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எங்கள் பசங்களோட ரோகித்தும் ரக்ஷாவோட பர்த்டே வந்து வருதுங்க. அந்த பர்த்டேக்காக எங்கள் மூணு பசங்களோட பேர்லேயும் வந்து இது பண்ணி ஒரு மூணு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டளையை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த 48 நாள் பூஜையில் பக்கத்து ஊரில் இருப்பீங்க இல்லைனா அந்த மாதிரி போய் கண்டிப்பாக அது கலந்துக்கோங்க. ஏன்னா இது வந்து புதுப்பிக்கப்பட்ட கோயிலில் சக்திகள் செலுத்தும் போது அந்த சக்திகள் வந்து முழுமையாக நம்மளோட எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவாக மாறுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க. இது சயின்டிஃபிக் ரீதியாகவும் வந்து இதுதான். நம்ம கோயில்களுக்கு எதற்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும். கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கெட்டது யாருமே நினைக்கவே மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா கோயிலில் கர்ப்பகிரகத்தில் எல்லா இதுலேயும், அதனால தான் கர்ப்பகிரகத்தில் கூட உள்ளே வந்து நுழையக்கூடாது. ஏன்னா அதில் நிறையா சக்தி இருக்கும். அந்த சக்திகளை வந்து எதிர்நோக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. அதனால தான் கர்ப்பகிரகத்துள்ள போகக்கூடாது, சாமியை வந்து நேராக நின்று கும்பிடக்கூடாதுன்னெலாம் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பெரியவங்க வந்து அதற்கான காரணங்களை வந்து சொல்லலை. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி காரணம் இது தாங்க. இந்த மாதிரி துளசம்பட்டி கிராமத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு. நீங்களும் வந்து இந்த 48 நாள் பூஜையில் வந்து போய் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அதே ஊரில் இருந்து ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களாக நீங்கள் போக முடியாத இருந்திருந்தாலும் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. 48 நாள் பூஜையில் ஒரு நாள்னாச்சும் நீங்கள் போய் இறைவனுக்கு வந்து ஒளி கொடுத்து, அதாவது தீபம் ஏற்றி இறைவனை வந்து கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல வளமும் நலமும் வந்து அடைவீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனுக்கு வந்து நிறையா அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நான் இந்த இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மனை வந்து அந்த ஊர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெசவாளர்களோட ஊர், கைத்தறி நெசவாளர்கள் வந்து இருக்கிற ஊர் வந்து அந்த துளசம்பட்டி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் இது மாதிரி எல்லாமே கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி கைத்தறி நெய்யற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து வந்து 2-3 வீடியோ வந்து தீர்த்த குடம் எடுத்தது இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இறைவனை வந்து இந்த மாதிரி நல்ல நாட்களில் இந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக போய் பிரார்த்தனை பண்ணி முழுமையாக வந்து நல்ல நலத்தோடையும் வளத்தோடையும் நீங்கள் வாழணும். இறைவனோட பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த கும்பாபிஷேகம் எந்த ஊரில் நடந்தாலும் போய் உங்களால் கலந்து கொள்ள முடிஞ்சுன்னா கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜென்ம பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள்.
கிளம்பிட்டோம் முன்னாடி போயிருக்கோம்.